Hi friends, I am going to show you how to do this video. We will start the test. So, first test is 11th Ethics, Tamilah Panbadu or Arimugam. The topic is going to be the test. So, we will start the test. So, we will start the group 4, last group 4. We will start the group 4. We will start the group 4. So, we will start the group 4. So, we will start the group 4. First day, so எல்லாருமே இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க இதே ஆர்வத்தை கடைசி வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே இல்லாம வெற்றி நிச்சயம் உங்களுக்கு வந்து கிட்டயே கிடைக்கும் சரிங்களா சோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வாட்ஸ்அப்லயும் சரி கமாண்ட்லயும் ஒரு சிலர் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா அந்த ஸ்கூல் புக் வந்து எப்படி ஸ்கூல் புக் PDF வந்து கூகுல்ல எப்படி டவுன்லோட் பண்றது மொபைல்ல வந்து அதுக்குன்னு தனியா ஆப் இருக்கா அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க சோ அவங்க எல்லாருக்குமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதே இல்லாம அந்த ஸ்கூல் புக் PDF டவுன்லோட் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அது மாதிரி மொபைல் ஆப் வந்து நீங்க ப்ளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணலாம் சோ அந்த ப்ளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப் லிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் லிங்க் கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க கூகுளில் போயிட்டு நீங்கள் மொபைலில் ஸ்பேஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூகுளில் அதாவது கூகுள் க்ரோமில் போயிட்டு டிஎன் ஸ்கூல் புக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்துனே இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது https://www.tntextbooks.in அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் எல்லா புக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் புக்கு தான் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா அது மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த பாக்ஸ் பாக்ஸாக வந்ததில் அந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட் எடுத்தோடனே சரிங்களா அதில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வேணுமோ அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துகிட்டே இருங்க கீழே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா புக்குமே அந்தந்த பேர் கொடுத்து பக்கத்துலேயே டவுன்லோட் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ உங்களுக்கு தமிழ் புக் வேணும் இல்லை சிறப்பு தமிழ் புக் வேணும் இல்லை ஆங்கிலம் புக் வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து லாங்குவேஜ் புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சப்ஜெக்ட் அதாவது அக்கௌண்டன்ட் நம்ம அக்கௌண்டன்சி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இதெல்லாம் இருக்கும் பொருளியெல்லாம் எக்கனாமிக்ஸ் வரலாறு ஹிஸ்ட்ரி சரிங்களா நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்க டெஸ்ட் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறவியலும் இந்திய பண்பாடும் சரிங்களா இந்த அறவியலும் இந்திய பண்பாடும் தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டாபிக் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் என்ன இமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடியை வந்து அதில் வந்து சேவ் பண்ணிட்டோமான்னு சொல்லி கேட்கும் ஸோ அந்த இமெயில் ஐடியில் அதை கிளிக் பண்ணி சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல்லே டிரைவ்னு இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த PDF வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து மெமரி ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மெத்தட் அதாவது இந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆப் டவுன்லோட் பண்ணுறது சரிங்களா இது வந்து ஒரு மெத்தட் இது வந்து கூகுள் க்ரோமில் போயிட்டு டிஎன் ஸ்கூல் புக்குன்னு டைப் பண்ணிங்கனாலே அந்த வெப்சைட் லிங்க் வரும் அதில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன புக்கு அப்பப்போ படிக்கிறப்ப நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு கூட அந்த புக்கை டெலிட் பண்ணிட்டு இன்னொரு புக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து புக்கை வச்சுட்டு புக்கை படிச்சுட்டு அப்படியே வைக்க போகிறதில்ல புக்கை பார்த்து நீங்கள் வந்து நோட்ஸ் எழுத போகிறீங்க சரிங்களா ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நோட்ஸ் எழுத போகிறதுனால அடுத்த புக்கு வேணுங்கிறப்ப ப்ரீவியஸ் புக்கை டெலிட் பண்ணிட்டு கூட இன்னொரு புக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த என் மொபைலில் டிஸ்பிளேயில் பாருங்கள் டெலகிராம் பக்கத்தில் டிஎன் டெக்ஸ்ட் புக்குன்னு இருக்குது சரிங்களா அந்த டிஎன் டெக்ஸ்ட் புக்குங்கிறது தான் மொபைல் ஆப்பு ஸோ இந்த மொபைல் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லோகோ வந்துட்டு உங்கள் மொபைலில் வந்துடும் ஸோ அந்த லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ் சிம்பிள் வரும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து லோட் ஆகும் சரிங்களா ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் புக் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் அதாவது கிளாஸ் 12 12 11 10 அப்படின்னு சொல்லி இறங்கு வரிசையில் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு தேவையானன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11 ஏன்னா நம்ம 11th எத்திக்ஸ் தான் இப்போ டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருப்பாங்க அப்புறம் தமிழ் மீடியம் சரிங்களா உங்களுக்கு இப்போ ஆக்சுவலாக நான் வந்து கண்டக்ட் பண்ணுற தமிழ் மீடியம் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா புவியியல் வரலாறு எல்லாமே இருக்குது பொருளியல்
ஸோ இதில் கடைசியில் வந்தீங்கன்னா அரசியல் அறிவியல் பாலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸும் இருக்குது. அதுவும் இல்லாமல் சிறப்பு தமிழுக்கு முன்னாடி பாருங்கள், இப்போ நம்ம டெஸ்ட்டு போயிட்டுருக்க அறிவியலும் இந்திய பண்பாடும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணிட்டுமான்னு சிம்பிள் கேட்கும். இல்லை சப்போஸ் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்துட்டு அப்பப்போ டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எது கன்வீனியன்ட்டோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணியும் படிக்கலாம். அப்படி இல்லையா மொபைலில் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி, அதாவது அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்லேருந்து உங்களுக்கு தேவையான புக்ஸை டவுன்லோட் பண்ணியும் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த முறையை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.